ஆ
நான் பாத்திரம் அஞ்சு பிச்சை போடணும் குவாத்திரம் அஞ்சு பொண்ணு எடுக்கணும் ஒரு அம்மா சொல்ல திட்டாது ஆமா நம்ம தகுதி வேற அவன் தகுதி வேற நம்ம டப்பா சீட்டு வேற சித்தி எனக்கு நீங்க பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும் கோத்திரம் அறிஞ்சு பொண்ணு எடுக்கணும் நம்ம எந்த நிலைமையில வந்த ஞாபகம் இருக்குதா ஏன் என்ன நடுத்தருல உட்காந்துக்கிட்டு நாட்டி ஆடிட்டு எங்க அப்பா உனக்கு எடுத்துட்டா செய்யாறு பஸ் ஸ்டாண்ட் செய்யாறு மார்க்கெட் பக்கத்துல ஆத்தங்காரம் இருக்குது நீங்க யாரு நாட்டிய மாடி தான் வைக்க பிழைக்கக்கூடியவர் நான் யார் ஒரு நாட்டுக்கு இளவரசி என் தந்தையார் ஒரு நாட்டையே அரசாட்சி செய்யக்கூடியவர் அப்படி இருக்கும் பொழுது ஏதோ உன் கற்பைக்கு எடுத்திருந்தாரு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க நானும் அத பரிதாபப்பட்டு அசிங்கமா வரும் சொல்லுவாங்க உங்க அப்ப எனக்கு கற்ப இஷ்டம் அதனால எனக்கு பிச்சை அவனுக்கு தெரியாது கிடைக்கல ஒப்பாவது சரகு ஊத்துருந்த நானு படுக்கு போடுறது நானு பங்குத பகுதி இந்தம்மா கால தூக்கி போடுறது நானு கத்துருந்து நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவுதான் நடந்தது வாழ்வதற்காக சூழ்ச்சி முடியாது நீ நானாக முடியாது அப்ப கூட பஞ்சா எந்துட்டுதான் உன் மேல ஏறி ஆனா அவர் குத்தனை இடம்னா சரி கிடையாது அவர் குத்தனை இடம்னா சரி கிடையாது இவ்வளவு இடங்க இந்த முன்ன வந்து குத்து வந்து நியாயமா சொல்றேன் நடந்த உண்மையை என் தந்தையிடம் எடுத்து சொல்லி எங்க போற எங்க அப்பா வந்து அப்பா கிட்ட போய் அங்க சொன்னவன் உங்க அப்பா அங்க திட்டி புத்தி 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 பண்ணி போட்டா
Thank you.
முடியாது 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 ஐயோ